ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இந்த வருஷத்தோட ஈத் விழா. இப்போது பிரியாணி தாளிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மட்டன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து 1 கிலோ போல் தான் நான் போடுறேன். இப்போது கத்திரிக்காய் சட்னி அது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஈதுக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ, அப்போவே நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து வட்டலப்போ செஞ்சுட்டு அது இந்த குக்கரில் தான் வேக வச்சேன். அதான் இந்த குக்கர் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஆலக்குன்னு சொல்லுவாங்கள, உலக்குன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து 6 உலக்கு அரிசி இருக்குது. அப்புறம் வந்து 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூட அவ்வளோதான் வரும். இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு 20 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நான் முத நாளே எல்லாமே, அதாவது முக்கியமான வேலையெல்லாம் முத நாள் நைட்டே முடிச்சு வச்சுட்டேன். அதனால் எனக்கு இந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. காலையில் டென்ஷன் இல்லாமல், பரபரப்பாக இல்லாமல், ரொம்ப காமாக வேலை பார்த்தாப்பில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் போட்டுட்டேன். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு, கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம். அது வரைக்கும் இது வந்து மட்டன் குழம்பு காலையில் இட்லிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு. அது வந்து தேங்காய் பால், இது வட்டலப்பத்துக்கு ஃபஸ்ட்டு பால் எடுத்துட்டு அடுத்த பால்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் அதை எடுத்து இது கறி குழம்பு ஊற்றிட்டு கொஞ்சமாக பிரியாணிக்கு ஊற்றிடலான்ட்டு வச்சுருக்கேன். கறி குழம்புக்கு தேங்காய் கசகசாலாம் அரைச்சி போட்டாச்சு, எல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சுட்டு நான் அப்படியே மூடி வச்சிட போகிறேன். அதேமாரி மட்டனும் ஒரு விசில் வச்சா, ஒரு பிரியாணிக்கு வந்து ஒரு 2-3 விசில் வச்சா போதும். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் கறி தான் வேக லேட் ஆகும், நிறைய கறி போடும்போது டக்குனு வெந்துடும். இப்போ எலும்பும் கறியுமாக எடுத்து நான் வந்து இந்த குழம்புல போட்டுட்டேன். வெறும் மட்டனாக எடுத்து பிரியாணிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்து ஒரு பொருளாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த வருஷம் வந்து இப்போது வர வருஷம்லாம் நார்மலாக போய்கிட்ருக்கு. ஆனால் வந்து லாக்டவுன் டைமில் பள்ளிவாசல்லாம் தொழுகு நடத்தாத பட்சத்தில் வீட்டில் தான் எல்லாம் தொழுதுகிட்டோம். பெருநாள் தொழுகை, திடல், பள்ளி எங்கேயுமே நம்ம போக முடியாது. அப்போது நமக்கு வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய வீடு எங்கேயோ அந்த வீட்டில் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒரே ஃபேமிலியாக, ஒரு 4-5 ஃபேமிலியாக இருந்தாலும் எல்லாம் அன்றைக்கி ஒரே ஃபேமிலியாக சேர்ந்து தொழுதுட்டு சாப்பாடெலாம் ஒரே இடத்துல செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தப்பில் இருந்துச்சு. அது வந்து 2020 நினைக்கிறேன், அப்போ தான் அந்த மெயின் லாக்டவுன் இருந்துச்சு. என்ன தான் பள்ளியில் போய் தொழுக முடியலைன்ற வருத்தம் இருந்தாலும் அப்போ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காப்பில் இருந்துச்சு. அப்போ வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. எல்லோருமே வந்து ஒரு டிப்ரெஷனில் இருந்தாப்பில் இருந்தோம் லாக்டவுன் டயத்தில். இப்போ வந்து இப்போ எப்படின்னா தனித்தனி ஃபேமிலியாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாப்புல இருக்குது. அதுதான் வித்தியாசம். இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு போட்டாச்சு. கொத்தமல்லி, புதினா எல்லாம் கட்டி க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த மட்டன் வந்து கொஞ்சம் கொழுப்பு எல்லாம் சேர்த்தாப்பில் வச்சால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். வெறும் பீசஸாக எடுத்து ரெடி பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மார்னிங்க்கு வந்து நான் வந்து கறி குழம்பு, இட்லி, அப்புறம் வந்து வட்டலப்போம், அப்புறம் வந்து புட்டிங் தான் செஞ்சுருந்தேன். கேரமல் புட்டிங் தான் செஞ்சுருந்தேன். அதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. நோம்பு திறந்ததோடு நான் வந்து வட்டலப்போம் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் பால்லாம் எடுத்துட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டிலேவாகவே பண்ணும்போது எல்லாமே காலையில் எடுத்து எழுந்திரிச்சு ரொம்ப அரிமரியாக இருக்கிறத விட கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு வச்சுருது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. இன்ஷால்லாம் இதே ஃபாலோ பண்ணலாம் தான் நினச்சிட்ருக்கேன். இப்போ மட்டன் அதோட சேர்த்தாச்சு. மட்டன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொன்றா அதில் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து சிக்கனை வாங்கிட்டு, சிக்கனையும் மட்டன் எல்லாம் ஒன்றா வாங்கினதோட சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் எல்லாமே ரெடி பண்ணி 65க்காக. அப்புறம் வந்து மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன்.
ரம்ஜான் வந்தாலே ஈதுக்கு நம்ம வந்து எல்லாம் பிரியாணி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னால் நம்ம முஸ்லீம்கள்லாம் நிறைய பேர் எல்லோரும் பிரியாணி ஆக்குவோம். ஸோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து நான் முஸ்லீம்ஸ்க்கு தான் மெயினாக நம்ம வந்து அவங்க தான் நம்மக்கிட்ட பிரியாணி வந்து வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அவங்க. அதனால் அவங்களுக்காக நம்ம செய்கிற மாதிரி ஆகுது. இவங்க கரம் மசாலா மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூளும் கரம் மசாலா உப்பு நான் சேர்த்தது வந்து கவர் ஆகலை வீடியோவில், அது மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம எல்லாமே ப்ராப்பராக செய்யணும். அதனால் 65 அது செஞ்சுட்டு முட்டையும் பாயில் பண்ணி கொடுக்குறாப்புல தான் நினச்சிருக்கேன். அதெல்லாம் மார்னிங் தான் வேக வைக்கணும். ஆனியன் ரைத்தாவும் எக்கும் காலையில் வேக வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் பாயசம் பண்ணேன், அதுவும் மார்னிங் தான் பண்ணேன். அதெல்லாம் சிம்பிள் ஒர்க் தான், அதெல்லாம் ஈஸியாக முடிச்சாச்சு. வெங்காயெலாம் உரித்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன், அப்போ எடுத்து கட் பண்ணி ஈஸியாக செய்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. நான் சும்மா ரெண்டு விசில் வச்சேன், கொஞ்சம் வேகாதப்பில் இருந்துச்சு, அதனால் இன்னும் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சேன். நான் கேஸ் ஸ்டவ்லேயே பண்ணிட்டேன் இந்த வாட்டி, ஏன்னா கொஞ்சம் அரிசி தான். அதனால் 6 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். தயிரை வந்து ஃபுல்லாக போடலை, நான் வந்து ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஃபுல் லெமன் சேர்த்துக்கலான்ட்டு இருக்கேன். ரொம்ப லெமன் தயிரெலாம் ரொம்ப சேர்த்தா புளிப்போயிடும், ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் 1 லெமன் சேர்த்துக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து வதங்கி எடுத்தாச்சு. நாங்கள் வந்து இந்த வருஷம் ரொம்ப எங்கேயும் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தோம், மற்றபடி வீட்டில் ரொம்ப சாப்பிடலை யாரும். மதியானம் எல்லோரும் ரொம்ப டயர்டாயிட்டோம், நோன்பு வச்சுட்டே இருந்ததுனால, கண்டினியூஸாக நோன்பு வச்சதுனால ரொம்ப இது பண்ணிக்கலை. அப்புறம் மார்னிங் வந்து நான் 4:30 எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு தொழுதுட்டு டீ அடுப்பில் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் 5:00 மேலே தான் நான் வந்து வ்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன். இது வந்து வட்டலப்பம் நைட்டு செஞ்சு வச்சது, கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கறதுக்காக எடுத்திருக்கோம், மற்றபடி அப்படியே தான் இருக்குது. இது வந்து கேரமல் புட்டிங், அதுவும் நைட்டே செஞ்சதுனால நல்லா செட் ஆகிடுச்சு. இது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. இப்போது வாசலுக்கு வந்து வாசக்கதவு கிட்ட லைட் சுவிட்சை போடுறேன் வெளியில் லைட்டுக்காக. அதுக்கப்புறம் இப்போது எல்லாம் ரெடி ஆகியாச்சு, தொழுகைக்கு கிளம்பிட்டோம். எந்த வேலையும் இல்லை, வெறும் இட்லி மட்டும் தான் ஊற்றணும். அதனால் எல்லாம் ரெடி ஆகிட்டு 6:30 பள்ளியில் தொழுகு வைக்கிறாங்க. நிறைய இடத்துல 6:30 தான், அதுக்கு மேலே வேறு எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் 8:00 தான். அதனால் 6:30 போகிறதுக்காக முன்னாடி ரெடி ஆகிட்டோம். 6:10 ரெடி ஆகி வந்துட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து 8:00 பள்ளிக்கே போயிடலான்ட்டு. அப்போ வெயில் வேறு ஜாஸ்தியாகிறதுனால திடலுக்கு போகணுன்ட்டு நினைக்கல. காணத்தூரில் திடல் தொழுகை வச்சுருந்தாங்க, பட்டு அது வந்து 8 மணிக்கு தான் அதுவும் நினைக்கிறேன், இல்லாட்டி 6:30 தெரியல சரியான டைம். 6:10 ரெடி ஆகிட்டு ஏறிட்டோம். அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, தொழுகை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் போய் வச்சுருந்தாங்கனால அங்கே விட்டுட்டு அப்புறம் வெட்டுவாங்கிடி பள்ளிக்கு போயிட்டோம். அங்கே தான் 8:00 சொன்னாங்க. சரி, அதுக்கு முன்னாடியே பயம்லாம் கேட்டுட்டு அப்படியே தொழுதுட்டு ரிலாக்ஸ்டாக வந்தோம். இந்த பள்ளியில் தான் தொழுகைக்கு போனோம். தொழுதுட்டு வந்துட்டு அப்புறம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வந்துட்டு பள்ளிக்குள்ள போகவே முடியல, அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர், லேடிஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஜென்ஸும் அப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கேரமல் புட்டிங்கை பிளேட்டில் போட்டு பார்க்குறேன். அப்புறம் இப்போது காலையில் டிஃபனுக்காக என்னென்ன வச்சுருக்கோமோ அதெல்லாம் பிளேட்டிங் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். அடுத்தது வந்து எவ்வளோ அழகாக அப்படியே ஷேக் ஆகுது, அதை நான் காமிச்சிட்ருக்கேன். அடுத்து வந்து 11:30 போல் ஆகுது. நான் வந்து 65க்கெல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் எக் பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், ஆனியன் ரைத்தாவும் பண்ணிட்டேன். அப்புறம் பாயசம் கடைசியாக தான் பண்ணேன். இப்போ ரைஸுக்கு வந்து
நான் வந்து பாத்திரத்தில் பெரிய தேக்ஷாவில் வந்து குருமாவை கொட்டிட்டு அரிசி ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊறிடுச்சு, இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ கொட்டிட்டு தம் போடுறதுக்காக பக்கத்தில் ஒரு பழைய தோசை தவா வச்சுருக்கேன். அதை ஹீட் பண்ணி வச்சுருந்தா தான் இந்த ரைஸு முக்கால்வாசி வெந்தவொன்னே அப்படின்னு தூக்கி அதில் வச்சிடணும். அதுக்கப்புறம் ரைஸ் ரெடியானதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பேக் பண்ணி வைக்க வேண்டியதுதான், பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப டயர்டாக இருக்குது எல்லாமே. வந்து அன்றைக்கி வந்து சாப்பிட்ல, அதனால் நான் வந்து சாப்பிட்ற வீடியோவும் எடுக்கலை. இப்போ இருக்கிற எல்லா வேட்டியும் தூக்கி அது மேலே வச்சுருக்கேன். இடிக்கிற கல் எல்லாத்தையும் தூக்கி அந்த சாப்பாட்டுக்கு மேலே வச்சு தம் போட்டேன். இப்போ சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போட்டு கொடுக்கலாம், போட்டு கொடுத்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஈவினிங் வெளியே போயிட்டு வந்தோம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் என் பொண்ணு எனக்கு போட்ட மெஹந்தி, நான் மறுநாள் தான் மெஹந்தி போட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.